ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அருண் அகாடமி. இன்னைக்கு நம்ம 28 டிசம்பர் 2018 கரண்ட் அஃபர்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கான கேள்விக்கு போலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த எர்ஸ்ட் வைல்ட் த நேம் ஆஃப் சுராஜ் தீப் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்க சுராஜ் தீப் ஐலாண்டுக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்க? பெவ்லாக் ஐலாண்ட். ஏன் இந்த பெயரை மாத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸ் வந்துட்டு மூணு முறை ஐலாண்டுக்கு விசிட் பண்ணிருக்காரு. அந்த ஞாபகார்த்தமா தான் இந்த பெயரை மாத்திருக்காங்க. மூணு முறை விசிட் பண்ணனால மூணு ஐலாண்டுக்கு பெயர் மாத்திருக்காங்க. இந்த கேள்வியில சுராஜ் தீப் ஐலாண்டுக்கு என்ன பேரு தான் கேட்டாங்க? ஹேவ்லாக். இதே மாதிரி நெயில் ஐலாண்டுன்னு இருக்கு. நியூ ஐலாண்ட், நியூ நேம் ஆஃப் நெயில் ஐலாண்டுக்கு வந்து ஷாஷித் தீப். ரோஸ் ஐலாண்டுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐலாண்ட். இப்படிதான் அந்தமான் நிக்கோபார்ல இருக்க மூணு ஐலாண்டுக்கு பேர் மாத்திருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ் மூணு முறை ஐலாண்டுக்கு விசிட் பண்ணதுனால. அடுத்த கேள்வி பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் ஹேஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் நேஷன் இன் சவுத் ஈஸ்ட் ஏசியா டு லீகலைஸ் மெடிக்கல் யூஸ் ஆஃப் மருவானா? கரெக்டான ஆன்சர் வந்து தாய்லாந்து. மருவானா போதைப் பொருளா இருந்தாலும் மருத்துவத்துக்காக பயன்படுத்தலாம்னு சொல்லி தான் தாய்லாந்து இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க. ரெண்டாவதா தாய்லாந்துக்கு அப்புறம் எந்த கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா, கனடா நாடும் மருவானா வந்துட்டு மெடிக்கல் யூஸ்க்காக யூஸ் பண்ணலாம் சொல்லி டிசைட் பண்ணிருக்காங்க. சரி, முதல் கண்ட்ரி என்னது வேர்ல்டுலயே? இப்ப நம்ம பார்த்தது சவுத் ஈஸ்ட் ஏசியா. வேர்ல்டுலயே எந்த கண்ட்ரி வந்து லீகலைஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்கலாம். உருகுவே. தாய்லாந்து கேபிட்டல் என்ன? பேங்காக். பேங்காக் ரீசெண்டா நியூஸ்ல வந்துச்சு, ஏன்னா மிஸ் யூனிவர்ஸ் ஈவெண்ட் பேங்காக்ல தான் நடந்தது. மிஸ் கேட்ரியோனா கிரே அவங்க தான் மிஸ் யூனிவர்ஸ் 2018 அவார்டை வாங்கினாங்க. ஆசியான் அமைப்புல ஒரு முக்கியமான கண்ட்ரியா இருக்காங்க. ஆசியான் அப்ரிவேஷன் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன். செக்ரட்டரியட் எங்க இருக்குன்னா ஏசியன் செக்ரட்டரியட் ஜகர்த்தா. ஆசியன் கண்ட்ரி என்னென்ன இருக்கு? மியான்மர், தாய்லாந்து, கம்போடியா, லாஸ், வியட்நாம், பிலிப்பைன், ரூனல், மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் இந்தோனேஷியா. ரீசெண்டா பாத்தீங்கன்னா 33rd ஆசியன் சம்மிட் எங்க நடந்ததுன்னா சிங்கப்பூர்ல 11-15 நவம்பர் மந்த் வந்து நடந்தது. ஆசியான் வேற எந்த முக்கியமான அமைப்புல வந்துட்டு மெம்பரா இருக்காங்க பாத்தீங்கன்னா, பிம்ஸ்டெக். பிம்ஸ்டெக்லயும் தாய்லாந்து மெம்பரா இருக்காங்க. பிம்ஸ்டெக் செக்ரட்டரியேட் எங்க இருக்கு? டாக்கா, பங்களாதேஷ். பிம்ஸ்டெக்ல என்னென்ன கண்ட்ரி இருக்காங்க? பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மியான்மர், நேபாள், ஸ்ரீலங்கா அண்ட் தாய்லாந்து. சேர்மன்ஷிப் ஆஃப் பிம்ஸ்டெக் ஸ்ரீலங்கா. பிம்ஸ்டெக் எப்ப துவங்கப்பட்டது? 6 June 1997. லாஸ்ட் பிம்ஸ்டெக் மீட்டிங் எங்க நடந்தது? இன் நேபாள், 30-31 August 2018. இந்த ரெண்டு நாட்கள் தான் நடந்தது. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. விச் சிட்டி இஸ் த வென்யூ ஆஃப் தி 26th நேஷனல் சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸ் NCSC? எங்க நடக்க போகுது அப்படின்னா புவனேஸ்வர். 27-31 December 2018 இந்த நாட்கள் வந்து நடக்குது. எத்தனாவது எடிஷன் இது? 26th எடிஷன். இந்த ஈவெண்ட் எதுக்கு நடத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிளீன் அண்ட் ஹெல்த்தி நேஷன் அந்த தீம்ல தான் நடத்தினாங்க. ரீசெண்டா ஒடிஷா நியூஸ்ல எப்ப வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் ஒடிஷால புவனேஸ்வர்ல தான் நடந்தது. வேர்ல்டு மென்ஸ் ஹாக்கி கப்ல 2018 வின் பண்ண கண்ட்ரி பெல்ஜியம். பெல்ஜியம் எந்த நாட்டை வீழ்த்தியது? நெதர்லாந்து. மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் எங்க நடந்தது? ஸ்டேடியம் பேர் என்ன? கலிங்கா ஸ்டேடியம். மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் இந்தியா எத்தனாவது முறையா நடத்துறாங்க? மூணாவது முறையா நடத்துறாங்க. ஒடிசா கவர்மெண்ட் ரீசெண்டா ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது என்ன இனிஷியேட்டிவ்னு பாத்தீங்கன்னா, கீதா இனிஷியேட்டிவ், PEETHA. தீம் என்னதுன்னா, டிரான்ஸ்பரண்ட் டெலிவரி ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கீம். கவர்மெண்ட் ஸ்கீம் நேரடியா மக்களுக்கு வெளிப்படையா கொண்டு போறதுதான் இந்த தீமோட நோக்கம். அடுத்த கேள்வி பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு ஆஃபர் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ்? கரெக்டான ஆன்சர் உத்தரகாண்ட். யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் டே எப்ப நம்ம செலிபிரேட் பண்றோம்? 12th December 2018. டீம் என்னதுன்னா, யூனிட்டி ஃபார் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் இஸ் த டைம் ஃபார் கலெக்டிவ் ஆக்ஷன். உத்தரகாண்டோட சிஎம் யாரு? திரிவேந்திர சிங் ராவத். உத்தரகாண்ட் கேபிட்டல் தேராதூன். சில அடுத்த கேள்வி பாருங்க. ப்ரொஃபசர் ஹமீதி காஷ்மீரி பாஸ் அவே ரீசென்ட்லி வாஸ் த நோட்டட் லிட்டரேச்சர் இன் த வேர்ல்ட் ஆஃப் விச் லாங்குவேஜ்? உருது. இந்த லிட்டரேச்சர்ல பாத்தீங்களா முக்கியமான இன்னொருத்தவங்களும் இறந்திருக்காங்க. இந்தியாவில பிறந்த பாகிஸ்தானி பெண்மணி ஃபாமிடா ரியாஸ். அது மட்டும் இல்லாம முக்கியமா வேற யாரெல்லாம் இறந்திருக்காங்க? ஃபார்மர் நேபாள் பிரைம் மினிஸ்டர் துளசிகிரி அவரும் இறந்திருக்காரு. ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்காங்க அந்த பேரு, அதனால பாத்து வச்சுக்கோங்க. அதே போல ரொம்ப பிரபலமான கிளாசிக்கல் சிங்கர் பண்டிட் அருண் பதுரி அவரும் வந்துட்டு ரீசெண்டா இறந்திருக்காரு. இவங்கள ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்காங்க இந்த பேரு, அதனால பாத்து வச்சுக்கோங்க. அதே போல கிளாசிக்கல் மியூசிஷியன் உஸ்டாட் இம்ரான் கான் இறந்திருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் பீன் ரேங்க்ட் ஆன் த டாப் இன் த செகண்ட் டெல்டா ரேங்கிங் ஆஃப் த அஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்? கரெக்டான ஆன்சர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. அஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் வந்து நீதி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, நீதி ஆயோக் கொண்டு வந்ததுதான். இந்த அஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக்வர்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே ஒரு நல்ல தரத்துக்கு கொண்டு வரதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது. டு ராபிட்லி டிரான்ஸ்ஃபார்ம் த பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட். January 2018 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் இதை துவக்கி வச்சாரு. இந்த ப்ரோக்ராம் சாம்பியன்ஷிப் ஆஃப் சேஞ்சிங் டேஷ்போர்ட்.
அப்படிங்கறது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம்ல எவ்வளவு வந்து வளர்ச்சி நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்க தாராளமா பாக்கலாம். எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த டேஷ்போர்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே டெல்டா ரேங்கிங் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க, இப்ப டெல்டா ரேங்கிங் செகண்ட் டைம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரேங்கிங் எந்த மாசத்துக்குள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 2 அக்டோபர் 2018 குள்ள இந்த வளர்ச்சியை கணக்கிட்டு இருக்காங்க. இந்த வளர்ச்சியை எப்படி கணக்கிடுறாங்கன்னா, 6 முக்கியமான செக்டார்ஸ் பார்த்து கணக்கிடுறாங்க. முதல் இடத்துல வந்தது இப்பதான் பார்த்தோம், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. ரெண்டாவது இடத்துல வந்தது எந்த டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா, நுபாடா டிஸ்ட்ரிக்ட் இன் ஒடிஷா. மூணாவது டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு சித்தார்த் நகர் டிஸ்ட்ரிக்ட் இன் உத்தரப்பிரதேஷ். மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? எக்ஸ்பிளேஷன் டிஸ்ட்ரிக்ட்னா 112 டிஸ்ட்ரிக்ட் வந்து பிளேஸ்னர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஆனா இந்த சர்வேஸ்ல 111 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் ஆனது. அதாவது 111 டிஸ்ட்ரிக்ட் தான் ரேங்கிங்ல எடுத்துக்கிட்டாங்க. இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணல. நாலேஜ் பார்ட்னர் ஆஃப் நித்தி ஆயோக் யாருனா, டாடா ட்ரஸ்ட் அண்ட் பில் அண்ட் மெலிண்டா கேட் ஃபவுண்டேஷன். ஆயோக் நாலேஜ் பார்ட்னர் சார்னா, டாடா ட்ரஸ்ட் பில் அண்ட் மெலிண்டா கேட் ஃபவுண்டேஷன். அடுத்த கேள்வி பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் பாலஸ்தீன் இன் யுனைடெட் நேஷன்ஸ் ஆஸ் ஆஃப் டிசம்பர் 2018. நான் மெம்பர் அப்சர்வர். எதுக்காக யூஎன் வந்து பாலஸ்தீன நான் மெம்பர் அப்சர்வர் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, பாலஸ்தீனோட ஃபாரின் மினிஸ்டர் ரியாத் அல் மலிக்கி என்ன சொல்லிருக்காருன்னா, பாலஸ்தீன் வந்து யூஎன்ல ஃபுல் ஸ்டேட் மெம்பர்ஷிப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் இந்த அறிக்கையை யூஎன் நேஷன் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே பாலஸ்தீனுக்கு 15 கண்ட்ரீஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. மட்டும் இல்லாம பர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் யூஎன் யார் யாருன்னா, சைனா, யூஎஸ்ஏ, பிரான்ஸ், யூகே அண்ட் ரஷ்யா, அவங்களும் ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படிங்கிற நிலையில தான் இருக்காங்க. அதனாலதான் இந்த ஸ்டேட்டஸ் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. யூஎன்ல ஃபுல் ஸ்டேட் மெம்பர்ஷிப்புக்கு முன்னாடி அந்த கண்ட்ரிய நான் மெம்பர் அப்சர்வர்ல வைப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்க, விச் கண்ட்ரி ஹேஸ் ரீசென்ட்லி லீகலைஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் மெடிக்கல் மர்ஜுவானா. இப்பதான் நம்ம பட்ட மர்ஜுவானா வந்துட்டு எந்த நாடு வந்துட்டு அனுமதிச்சாங்க அப்படின்னு மெடிக்கல் யூஸ்க்காக, தாய்லாந்து. ஆனா இந்த கேள்வி அப்படி கிடையாது, லீகலைஸ்ட எக்ஸ்போர்ட் பண்ண, எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான விஷயத்துல லீகலைஸ் பண்ணிருக்காங்க. லீகலைஸா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கண்ட்ரி என்னது அப்படின்னு தான் கேள்வி, மெடிக்கல் பர்பஸ்க்காக மட்டும். கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல். இஸ்ரேல் கேபிட்டல் அவ்வளவு தீர்மானமா சொல்ல முடியாது. ஆஸ்திரேலியா என்ன சொன்னாங்கன்னா, வெஸ்டர்ன் ஜெருசலம் தான் இஸ்ரேல் கேபிட்டல் சொல்லியிருக்காங்க. ஆனா இஸ்ரேல் வந்து ஜெருசலம் முழுக்க எங்களோடதான் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்றாங்க. அந்த கேபிட்டல்ல இன்னமும் கூட அவ்வளவு டிட்டர்மெண்டா தெரியல நமக்கு. பிரசிடென்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா மிஸ்டர் கோட் மாரிஷா ரீசெண்டா பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் உமன்ஸ் டீம் T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணாங்க. அந்த வேர்ல்டு கப் எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ்ல. ரீசெண்டா இஸ்ரேல் எந்த நியூஸ்ல வந்துச்சுன்னா, 49th இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவல் கோவால பனாஜில. அந்த பெஸ்டிவல்ல போக்கஸ் கண்ட்ரியா இஸ்ரேல தான் அறிவிச்சாங்க. போக்கஸ் ஸ்டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் அறிவிச்சாங்க. அடுத்த கேள்வி பாருங்க, விச் ஸ்டேட் ஆர்கனைஸ் த தேர்ட் டிவிஜனிங் பெஸ்டிவல் 2018. கரெக்டான ஆன்சர் அசாம். சம் கேபிட்டல் டிஸ்பூர். சம் சிஎம் சர்பானந்த சோனாவால். அசாம் கவர்னர் ஜெகதீஷ் முகி. தீபாலி போத்தாக்கு அவங்க வந்து நைட்டிங்கேல் ஆஃப் அசாம். அசாம் இந்த முறை அதிகமா நியூஸ்ல எந்த விஷயத்துக்காக வந்ததுன்னா, போகில் பிரிட்ஜ் பிரம்மபுத்திரா ரிவர்ல வந்து கட்டினாங்க. லாங் ரயில் கம் ரோட் பிரிட்ஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரிட்ஜ் இது. ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அடல் பிகாரி வாஜ்பாயோட கனவு, அதை வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஏத்தினாரு. இந்த போகில் பிரிட்ஜ் எங்க இருக்குன்னா, திப்ருகார் டிஸ்ட்ரிக்ட் இன் அசாம். அடுத்த கேள்வி பாருங்க, ஹூ ஹேஸ் பிகம் இந்தியா நியூ சீஃப் பாக்ஸிங் கோச் ஃபார் மென், மிஸ்டர் CA உட்டப்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி. சரிங்க, இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.